வணக்கம் இப்போ நம்ம கோல்டு பார்த்துட்ருக்கோம் கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னைக்கு செல் கால் வந்தது ஃபைவ் ஓ கிளாக் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆர் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்த செல் கால் ஃபை ஃபிஃப்டிக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் ஆர் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்தது ஃபார்ட்டி செவன் ஃபோர் எயிட்டியில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் நைன்டீன்த் ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பாசிட்டிவாக இருந்தது நெகட்டிவாக சேஞ்ச் ஆச்சு அதாவது செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு அது ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் கோல்டு இருந்தது ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து பைக்கால் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரீவியஸ் டே வந்து ஆக்சுவலி கால் வந்தது ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடேல வந்துச்சு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட்டி ஃபைவில் ஒரு ஈவினிங் த்ரீ ட்வெண்ட்டி அப்புறமா வந்துச்சு அது ஃபார்ட்டி செவன் ஃபோர் டொண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ அந்த ரைஸிங் ஆனது மண்டேனுடைய ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஏப்ரல் நைன்டீன் ஹாஃப் வரைக்கும் இருந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து அன்றைக்கி ஃப்ரைடே செல்கால் வந்தது ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட்டியில் வந்ததும் அதுவும் செகண்ட் டாரெட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் டவுனில் வந்துச்சு இது மார்க்கெட் நல்லா டவுன் வர செல் கால் வரும் மார்க்கெட் ரைஸ் ஆக பை கால் வரும் இப்போ மார்க்கெட் வந்து நல்லா செட்டனாக இறங்கியிருக்கு இறங்கிட்டு ஏறும்போது உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் பார்க்கும் பிரேக் அவுட் ஆனால் பை கால் கொடுக்கும் மார்க்கெட் அதே நல்லா ஏறி இருக்குது அப்படின்னா இறங்கும் போது செல் கால் கொடுக்கும் இது பார்த்திங்கனா அதுக்கு ப்ரீவியஸ் டே ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்து ஓப்பனிங்கில் ஒரு செகண்ட் ஸ்டேண்டர்ட்லேயே பைக் கால் வந்துச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் தேர்ட்டி டூவில் அதுவும் என்டையர் டே வந்து அன்றைக்கு ஓப்பனான பைக் கால் ஃபுல் என்டையர் டே வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபைவ் மினிட் சார்ட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஜென்ரேட் பண்ணி தரும் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நடந்துச்சு அன்றைக்கி ஒரு ஹாஃப் டே மார்க்கெட் தான் வந்து ட்ரேடிங் போச்சு ஈவினிங் மார்க்கெட் ஃபைவ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆனது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு செல் கால் வந்துச்சு செல் கால் வந்த கேண்டிலே ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு சடனாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட்டார்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணிச்சு இப்படி தான் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலான்னா கேண்டில்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் என்ன பாயிண்ட்டில் இதெல்லாம் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வரும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கால்ஸ் வந்து இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த கால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் அதாவது எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் வந்து இதில் வருது அது எப்படி வந்து கேண்டில் ஓப்பன் ஆகையிலே கலர் சேஞ்ச் ஆகுறது எப்படி டார்கெட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது அதுக்கும் ப்ரீவியஸ் வீக் வந்து நடந்த பைசல் கால்ஸ் ஸோ எப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் மார்க்கெட் வந்து இது எப்படின்னா நல்லா இறங்கியிருக்கு இறங்கிட்டு ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வரும் நல்லா இப்போ ரைஸ் ஆகுது ஒரு செகண்ட் ரேஞ்சு டூ த்ரீ டைம்ஸ் போனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து இறங்குதுங்கே நமக்கு வந்து செல் கால் வரும் ஸோ இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டோடைய தான் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு ஆப்போசிட் சைட் மூவ் பண்ணால் தான் ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் இதில் ஒரு கால் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ கரண்ட் கால் பைக் கால்னால் அடுத்த கால் செல் கால் தான் வரும் செல் கால்னால் அடுத்த கால் பைக் கால் தான் வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு செல் கால் வந்தது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸு ஒரு ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்னே வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக் கால் பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டிய் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் போய்ட்டு ரெக்கவரி இருக்கு ஸோ ரெக்கவரி ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் கால்னால் செல் பைக்காலாக இப்படி தான் சேஞ்ச் ஆகும் அதாவது எப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகுதுல அந்த ஓப்பன் பாயிண்ட்டிலையே நமக்கு அடுத்த கால் என்னவோ அந்த கால் வந்து வந்துடும் ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து நம்ம செல் கால் பார்த்தோம் இது நாங்கள் ஷோ பண்ணோம்ல ஃபைவ் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆச்சுன்னு அந்த ஃபைவ் ஓ கிளாக் ஜென்ரேட்டான செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸ் ரெட் கேண்டில் போச்சு இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த கேண்டில்ஸ் உடைய கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ட்ரெண்ட் வரையில்தான் அடுத்த கேண்டில் வந்து ட்ரெண்டுன்னு வரையில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படி தான் அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ ப்ரீவியஸ் வந்து செல் கால்ன்றனால ரெட் கலர்லேயே போயிட்டே இருந்தது இப்போ பைக் சேஞ்ச் ஆகுதுன்றனால கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு பை கால் வந்துடும் அது வரும்போதே உங்களுக்கு கேண்டிலினுடைய கலர் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் இப்போ ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை இப்போ ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி செவனில் பைக் கால் வந்திருக்கு ஃபார்ட்டி செவன் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்டார் அட் வந்து காட்டுது ஸோ நமக்கு இதில் மோர் தேன் ஒரு ஒன் டென் பாயிண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து இருக்குது நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்படி தான் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி கால்ஸ் பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான கால்ஸை பார்த்து ஓனாக நீங்களே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரேடிங் ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் மாதிரி போயிருக்கு ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் கிட்டத்த பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன் வந்து வந்திருக்கு நமக்கு கேண்டில்ஸ் பார்க்கும்போது ஓப்பன் ஆனோன்னு அப்படியே ரைஸ் ஆன மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஒவ்வொரு ஈச் கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து போயிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு அதாவது ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபார்ட்டி செவன்லேயே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் போல் மார்க்கட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டார் ரெட்டை டச் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட்டே பண்ணிருச்சு ஃபார்ட்டி செவன் ஃபோர் செவன்ட்டி சிக்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் கால் வரும் பைக் கால் வர்றது இப்படி தான் வந்து மூவ் பண்ணி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த செல் கால் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்த கால் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் உங்களுக்கு மாற்றி மாற்றி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நமக்கு ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன பை கால் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அது செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபோரில் செல் கால் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் போல் நமக்கு வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைக் கால் வந்து வந்தது பார்த்திங்கன்னா அதுக்கும் ப்ரீவியஸ் வந்துச்சு ஆக்சுவலி இது எஸ்டே நேற்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு ஹாஃப் மார்க்கெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து நடந்துச்சு ஸோ அதனால் அதில் நமக்கு எந்த ஒரு காலும் ஜென்ரேட் ஆகலை அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு கால் வந்து வரும் ஸோ இப்போ நமக்கு ஃபார்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி ஃபோரில் வந்தது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டின் வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் ரெட் வந்து ஷோ பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸானுட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நம்ம கிடச்ச கால் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து நம்ம பை கால் பார்த்தோம் அது அதுக்கும் ப்ரீவியஸ் டே ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டியில் பார்த்தோம் ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்புறமா ஜென்ரேட் ஆனது நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருந்தது அடுத்த நாளும் ரைஸ் ஆச்சு ஈவினிங் மார்க்கெட்லையும் ரைஸ் ஆகிட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் தான் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படி வரும்போது தான் நமக்கு செல் கால் வந்து பிரேக் அவுட் ஆனதுனால ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபார்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி ஃபோரில் வந்து செல் கால் வந்து வந்திருக்கு டென் ஓ கிளாக் போல் வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவென்ட்டி ஆகுது இப்போ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஃபஸ்ட் ஆர்டர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணதா என்னென்னுட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் போது நமக்கு இன்னும் ஒரு டென் பாயிண்ட் தான் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது டென் ஓ கிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று அதுக்கு கீழே ஆக்சுவலி கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டென் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு ஏறும்போது கால் வரும் நல்லா ரைஸ் ஆகிட்டு கீழே டவுன் வரும்போது கால் வரும் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு லைவ் மார்க்கெட் கால்ஸ் உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஈச் டே பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ஃபைவ் மினிட்ஸில் இப்படி தான் உங்களுக்கு மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து கொடுக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலானா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட் டீடைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ